பபிதா, இங்கே வா. இங்கே பாரு பபிதா, குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுறா பாரு. அதுக்கு தான் சொல்கிறேன், தைரியத்தை விட்டால் எதுவும் நடக்காது. உன்னையும் கட்டுப்படுத்திக்கணும், மினியும் கட்டுப்படுத்தணும். எல்லாத்தையும் உன் கையில் எடுத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன அப்படி பார்க்காத பபிதா? நீ ஒரு அப்பாவி. ஒரு பொண்ணு தம் புருஷனை காப்பாற்றிக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அம்மா, என்னால இதுக்கு மேல இதை தாங்கிக்க முடியாதம்மா. ஏன் முடியாது? சரி, உனக்காக வேண்டாம், மினிக்காக யோசி. கண்டிப்பா தைரியமா இருந்துதான் ஆகணும். பயப்படாம இரு, உனக்கு நான் இருக்கேன். நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செஞ்சுட்டு வா. Wine for you? Cheers. பபிதா ரொம்ப ஹர்ட்டா இருப்பாங்கல்ல. நீங்க இப்ப அவளை பத்தி யோசிச்சிட்டு இருக்க? ஒருவேளை நான் அவ இடத்துல இருந்திருந்தா. அப்போ ஹே, மறுபடியும் உன்ன ஹர்ட் பண்ணிக்கிறேன். டோன்ட் டு திஸ் மீதா. மீதா, டோன்ட் டு திஸ். உன்ன எந்த தப்பும் இல்ல. இதெல்லாம் விதியோட விளையாட்டு. இட்ஸ் ஆல் டெஸ்டினி, யூ நோ தட் ரைட்? அது மட்டும் இல்ல, என்னைக்கா ஒரு நாள் இது தெரிஞ்சுதான் ஆகணும். இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் ஸ்வீட்ஹார்ட். இட்ஸ் நாட் மை ஃபால்ட். யூ ஆர் ரைட். ஆமாம், என் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் ஒரு பைத்தியக்காரி. ஸ்டூபிட், ஸ்டூபிட்டும் கூட. கொஞ்சம் கொஞ்சம். அப்படி இருந்தும் நான் ஏன் அவளை பற்றி மறுபடியும் யோசிக்கிறேன்? எதுக்காகன்னா, அவள் செஞ்ச இத சாப்பிட்டு இருக்கல, அதனால தான். இது அவ செஞ்சதா? பண்டிதர் சொன்னதுனால அம்மா அண்ணிக்காகவும் அண்ணனுக்காகவும் பூஜை வச்சிருக்காங்க. இன்னைக்கு உன்னோட அம்மா விரதத்துல இருக்காங்க. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. அவங்களை தொந்தரவு பண்ணாத. மாமா, என்ன இதெல்லாம்? ஏன் கிட்ட கேட்காத மினி, அம்மா கிட்ட கேளு. பாட்டி, என்ன இதெல்லாம்? இந்த பூஜை சாஸ்திர சம்பிரதாயம் பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும்? எதுக்கு கேக்குற? இதெல்லாம் பெரியவங்க விஷயம். நீ மேல போ. தாத்தா, உனக்குதான் உன் பாட்டியோட பிடிவாதம் என்னன்னு தெரியும்ல. அவ ஒத்துக்க மாட்டா. உங்களுக்கு என்ன தோணுது? இதெல்லாம் செய்யறதுனால அப்பா மாறிடுவாரா என்ன? இதெல்லாம் கடவுளுக்கு தாமா வெளிச்சம். நான் எதுக்காக இவ்வளவு அமைதியா இருக்கேன்னா, உன் அம்மாவை பத்தி உன் பாட்டி கொஞ்சமாவது கவலைப்படுறால, உன் அம்மாவோட வலி அவளுக்கு கொஞ்சமாவது புரியுது. அது எப்படி தாத்தா? அம்மாவோட துக்கத்தை தமாஷ் பண்ணிட்டு இருக்காங்களா? இப்படி செஞ்சு பாட்டி அனுதாபத்தை காட்டுறாங்களா? தாத்தா, ஆனா உங்களுக்கு தெரியும்ல, இதெல்லாம் பண்றதுனால பிரயோஜனமே இல்ல. அதை இங்க வைங்க. சொல்றது புரியல. பாட்டிக்கு அம்மாவும் அப்பாவும் பிரியறதுல இஷ்டம் இல்லைங்கிறது எனக்கு புரியுது. ஆனா இந்த மாதிரி செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. வேற ஏதோ பூஜை செய்யறதுனால என்ன ஆகும்? அதான் அப்பா தெளிவா மீதாவோட தான் வாழ்வன்னு சொல்லிட்டாரு.
கொஞ்சமா போட்டு கரதால ஒண்ணும் ஆகாது சீக்கிரமா போட்டுக்கோங்க சீக்கிரம் ஆ கஷ்டப்பட்டு புரிய வச்சிட்டு இருக்கேன் அப்படிதான் ஹாட்டா இருக்கணும் போடுங்க டார்க் 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 அனி என்னாச்சு இதெல்லாம் ஏன் பண்ற பேப்ஸ் எதுக்காக பண்ணிட்டு இருக்க இப்படி எல்லாம் பண்றதுனால அப்பா திரும்பி வந்து போறாரா என்ன அவர் அன்புக்காக நீ இன்ன என்ன நல்லா பண்ண போற கொஞ்சம் மோது செல்ஃப் எஸ்டீம்ல இருக்கணும் பேப்ஸ் நீ எப்படி இருந்தியோ அதுவே பெர்ஃபெக்ட்டா இருந்தது நீ யாருக்காகவும் மாற வேண்டிய அவசியமே இல்ல ஹே இப்படி தன்னை அலங்காரம் படுத்திக்கலனா அப்புறம் எப்படி புருஷனை கைக்குள்ள வச்சுக்க முடியும் உனக்கு இதெல்லாம் புரியாது போ அம்மா உங்களுக்கு லெக்சர் கொடுக்க வந்துட்டா லவ்யத்தை ஒரு நிமிஷம் இருங்க என்ன பேச வேண்டாம் நீ வெளிய போ லவ்யத்தை நீங்க என்ன பண்றீங்க வாங்க வாங்க நீங்க உட்காருங்க உட்காருங்க அண்ணி நான் தான் உங்க கூட இருக்கேன்ல இல்ல மாதிரி இருக்காங்க எப்போ அப்பா பேப்ஸ் பார்த்து நான் காதலிக்கவே இல்லன்னு சொல்லிட்டாரோ அப்போல இருந்து வாயடிச்சு போயிட்டா அப்படிதான் ரொம்ப அந்த முடி எடுத்து பின்னாடி வச்சிருந்தா அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் சைடுல பாருங்க அழிஞ்சு போச்சு ஓகே கிராஸ் பண்ணலங்க ஓகே அண்ணி ஸ்டார்ட் இப்போ யார் என்ன சொல்றங்களோ அதெல்லாம் அப்படியே செஞ்சிட்டு இருக்க ஒரு ரோபோட் மாதிரி இன்னொரு தடவை பண்ணுங்க அப்படிதான் டர்ன் திரும்புங்க திரும்புங்க லவ்லி நம்ம இப்ப செய்யறது சரியா தப்பான்னு தெரியல முக்கியமா உங்க அப்பாவுக்கு இது தெரியக்கூடாது ஒருவேளை அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் என்னம்மா நீங்க அவருக்கு எதுவும் தெரியாம பாத்துக்கிறேன் நீங்க எங்க இருங்க நீங்க கூட வாங்க 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 சீக்கிரமா வாங்க பாட்டி என்னாச்சு என்ன பாத்துட்டு இருக்கீங்க ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லம்மா நீ உன்னோட ரூமுக்கு போ ஒரு நிமிஷம் மினி நான் சொல்றத கேளு நீ ஒரு ரூமுக்கு போ மினி அட அங்க யாரும் இல்ல மினி சொல்றத கேளு மினி மினி சொல்றத கேளு மினி போ மினி என்ன பண்ணிட்டு உன்னோட ரூமுக்கு போ பேப்ஸ் என்ன கதவு திற பேப்ஸ் பத்ரகாளி பேப்ஸ் அங்க என்ன மினி சொல்றத கேளு மினி நீ ஒரு ரூமுக்கு போ நான் அப்புறமா சொல்றேன் கதவு திற பேப்ஸ் உன்னோட வேலைய போய் பாரு மினி போ நான் போக மாட்டேன் நீங்க லவ்லியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள யாரு உள்ள போய் கதவு சாத்துறாங்க கொஞ்சம் பேப்ஸ் ஒண்ணு பண்ணல மினி நீ சொல்றத கேளு கதவு திற இந்தாமா இதுல மாயத்த பண்ணு இத முடிச்சிரு இந்தா இதுல ஊசிய வச்சு குத்த வேண்டாம் லவ்லி என்னால இதல செய்ய முடியாது என்னாச்சு மணி தாத்தா மாமா உள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க அத்தையும் பாட்டியும் அம்மாவ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க யாரோ யாரோ ஒரு பொம்பளைய உள்ள கூட்டிட்டு போய் கதவு சாத்திட்டாங்க அனி உங்க வாழ்க்கை சரியாக வேண்டாமா அண்ணன் வேற பொண்ணு கூட்டிட்டு போயிடுவா சீக்கிரம் அவங்க சொல்றத பண்ணுங்க பேப்ஸ் கதவு தர என்ன பண்ற நீ கதவை தர கதவை தரங்க சீக்கிரம் அண்ணி பவிதா அண்ணி லவ்லி கதவை தரங்க கதவை தரங்க பவிதா அண்ணி பவிதா அப்பா நகருங்க எப்படியாவது தரங்க மாமா லவ்லி என்ன இதெல்லாம் என்ன என்னால இதெல்லாம் செய்ய முடியாது என்ன விட்டுருங்க இங்க என்ன நடக்குது அவுட் அவுட் ஐ செட் அவுட் எழுந்து வெளிய போங்க கிந்திரங்க இந்திரங்க போங்க வெளியில போ பேப்ஸ் மினி என்னால இதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது பேசாம இருங்க போங்க போங்க ஒரு பிரச்சனை இல்ல பேச மாறீங்க அவங்க போயிட்டாங்க நீங்க ஏதோ பண்ண வேண்டாம் பயப்பட மாறீங்க அமைதியா இருக்கு பேப்ஸ் பேப்ஸ் தண்ணி கொண்டு வாங்க சீக்கிரம் கொண்டு வாங்க நான் கொண்டு வரேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா என்ன ஷமி நீ இந்த வீட்டோட பெரியவ இல்லையா நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நான் என்ன செஞ்சிருந்தாலும் அது என்னோட மகனுக்கும் மருமகளுக்கும் தான் என்ன இதுவா மந்திர பண்றவளை வர வச்சு யார கெடுக்க பாக்குறீங்க இதெல்லாம் செய்யறதுனால நீங்க பபிதாக்கு நல்லது பண்றதா நினைக்காதீங்க இதனால அவன் மனநிலை தான் பாதிக்கும் கொஞ்சமாவது சுயநினைவோட நடந்துக்கங்க இப்ப நீ பண்ண போறத நல்லா ஒரு தடவை யோசிச்சுக்கோ அதுக்கப்புறம் வருத்தப்படாத ஐஷோ
மருமகளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்க ரெண்டு பேரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஞாபகத்தில் இருக்கட்டும். உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் ஆச்சு? இப்படி செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? அசோக் அண்ணா. ஹலோ லவ்லி, அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எல்லாரும் கோவம் போயிடுச்சா இல்லையா? லவ்லி, நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளு. ரொம்ப முக்கியமான விஷயம். உன்னை தவிர வேற யார்கிட்ட பேசுறதுனே தெரியல. எப்ப முடிவே புரியல. உனக்கு நான் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நாங்க நாளைக்கு அங்க வரோம். ஆனா இவ்வளவு சீக்கிரமா வா. மீதாவும் என் கூட தான் இருக்கா. அப்போ பபிதா அண்ணி, இங்க பாரு லவ்லி, என்னைக்கா ஒரு நாள் அவ இத கண்டிப்பா சந்திச்சுதானே ஆகணும். அப்பா நீங்க கூலா இருங்கப்பா, உடம்ப பாத்துக்குங்க. இங்க பாரு, என்னால உங்ககிட்ட மட்டும்தான் உதவின்னு கேட்க முடியும் லவ்லி. பிளீஸ் பபிதாவை இதுக்காக தயார் பண்ண, அப்புறம் மினியையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. ஆனா என்னால இப்படி சமாளிக்க முடியும் தெரியல. உனக்கு தான் தெரியும். அப்பா என் மூஞ்ச பார்க்க கூட தயாரா இல்ல. அம்மாவும் என் மேல கோபமா இருக்கான். இப்ப நீ மட்டும் தான் இருக்க, உங்ககிட்ட மட்டும் தான் என்னால மனசு விட்டு பேச முடியும். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். கொஞ்சம் இடம் தேவை. எதுக்கு? அது வந்து அண்ணா ஃபோன் பண்ணாரு, அவர் வராராம், கூடவே அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வராராம். அண்ணிய உன் கூட ஓரம்க்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இங்க பாருங்க அத்தை, என் பேப்ஸ் ஒன்னும் டோர் மேட் கிடையாது உங்களுக்கு தேவையில்லைன்னு தூக்கி போடுறதுக்கு. அவங்க இங்கதான் இருப்பாங்க. இது அவங்களோட ரூம், அதனால இங்கதான் இருப்பாங்க. இந்த ரூம் அன்னைக்கு மட்டும் இல்லை, அண்ணனுக்கும் தான் சொந்தம். அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள் தானே. என்னது கொஞ்ச நாளா? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க இங்க இருந்து போயிடுவாங்களா என்ன சொல்லுங்க அத்த? கொஞ்ச நாளைக்கு தானா இல்ல எப்பவுமே இங்கதான் இருக்க போறாங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா பேப்ஸோட ரூம்ல இருந்து துரத்திட்டு அப்பா அந்த பொண்ணை இங்க கொண்டு வந்து வைப்பாரு. ஹவ் கன்வீனியன்ட். யாரு வந்து இருக்க போறாங்க? என்னாச்சு? நீயே கேளு பேப்ஸ், அத்தை என்ன பண்றாங்க நீயே கேளு. அப்பாவும் அவரோட அவங்களும் இங்க வந்து இருக்க போறாங்களா? அதுக்குதான் உங்க ரூமை காலி பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்ல லவ்லி, அந்த ரெண்டு முகம் உள்ள பாம்பு மாதிரி நடந்துக்கிறீங்க. ஒரு பக்கம் என் பேப்ஸ் வச்சு மாய மந்திரம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் அவங்க ரூம்ல இருந்து அவங்களே வெளியில அனுப்புறீங்கல்ல, அதுவும் அந்த பொண்ணு வந்து இருக்கிறதுக்காக. பாக்குறதுக்கு தான் சின்ன பொண்ணு, ஆனா வாய பாரு. இவ கிட்ட யாராவது பேசினா யாரா இருந்தாலும் அவமானப்படுத்திடுவா. ஒரு நிமிஷம் நெல்லுங்க அத்த, நெல்லுங்க. நான் பேசின எங்க போறீங்க? நெல்லுங்க. ஆமா மரியாதை, உங்க பேத்திய வாய் அடக்க சொல்லுங்க. யாரும் தடுக்கிறது இல்லங்கிறதுக்காக ஓவரா பேசிக்கிட்டே இருக்கா. அப்படி என்ன நடந்தது பாட்டி? உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல, நீங்க லவ்லியாத்துக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. மினி, பாட்டி முன்னாடி இப்படி பேசலாமா? பாத்தீங்களா எப்படி பேசுற? பாத்தீங்களா, நியாயமா பார்த்தா நீதான் அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். அவங்க தான் பையனை கூட விட்டுட்டு உன்னோட அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? அவங்க தான் மகனை விட்டுட்டு உங்க அம்மா கூட இருக்கணும்னு நினைக்கிறியா? என்ன பைத்தியமா? கோபத்துல வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. பபிதா சொல்லி புரியவை. எனக்கு எதுக்கு புரிய வைக்கணும்? என்ன புரிய வைக்கணும் சொல்லுங்க பாட்டி. நீங்க எல்லாரும் பேப்ஸ் கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறீங்க? ஒரு மா உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு அமைதியா புருஷனை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கணுமா? இல்ல அந்த மீதாவோட சண்டை போடணுமா? இல்ல தந்திரம் ஏதாவது பண்ணணுமா? என்னதான் பண்ணணும் சொல்லுங்க லவ்லியத்த.
உங்களுக்கு என்னதா வேணும், நீங்க என்னதா எதிர்பார்க்கறீங்க? தாத்தா நீங்களே சொல்லுங்க, அப்பதான் அவரோட முடிவு என்னங்கறது தெளிவா சொல்லிட்டாரு இல்லையா? பேப்ஸ் மேல அன்பலன்னு சொல்லிட்டாரு இல்ல? அப்புறம் பேப்ஸ் எதுக்காக பிச்சை எடுக்கணும்? அவர்கிட்ட போய் அன்பு பிச்சை போடுங்கன்னு கேட்கணுமா? இல்ல, என் பேப்ஸ் இனிமே யார்கிட்டயும் பிச்சை எடுக்க போறதில்ல. என் பேப்ஸோட மரியாதை இந்த வீட்டுல கம்மி ஆக கூடாது. அதனால அவங்களை இந்த வீட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு போறேன். இதுக்கு மேல நாங்க இங்க இருக்க மாட்டோம். போலாம் பேப்ஸ், நான் போய் பேக் பண்ணிட்டு வரேன். நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து போயிடலாம். பாத்தியா எப்படி பேசுறா, அவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அவளை தடுத்து நிறுத்து, போக வேண்டாம்னு சொல்லு. அவங்க செய்யறதுல என்ன தப்பு இருக்குமா? அசோக் அண்ணன் தான் அவரோட முடிவை சொல்லிட்டாரு இல்ல, மீட்டாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. அப்போ பவிதா அண்ணி எந்த நம்பிக்கையில இருப்பாங்க? எதுக்காக அவங்க இங்க இருக்கணும்? என்ன சுக்கி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? பவிதா அண்ணி இங்க இருந்து போயிடணும் நினைக்கிறீங்களா? இல்ல லவ்லி, நான் அப்படி நினைக்கவே இல்ல. ஆனா நாம அவங்களுக்கு வேற ஒரு வழிய விட்டாதானே? பவிதா அண்ணியோட ரூம நீதானே காலி பண்ணிக்கிட்டு இருந்த லவ்லி? அப்படி செஞ்ச மினி என்ன, உலகத்துல இருக்கிற எந்த மகளும் தான் அம்மாவோட மரியாதையை காப்பாத்த இப்படிதான் செய்வா? வா பேப்ஸ், பாருங்க இவ கிளம்பிட்டா. ஏ மினி, சுக்கி நான் சொல்றத கேளு, ப்ளீஸ் தடுக்காதீங்க. வேண்டாம் மினி, பாட்டி ப்ளீஸ் எங்களை தடுக்காதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு மினி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், போதும். சரி, பிடிவாதம் பிடிக்கிறல்ல, நீங்க ரெண்டு பேரும் எங்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? தெரியாது, ஆனா எங்கேயாவது போயிடுவோம். உலகம் ரொம்ப பெருசு, எங்கேயாவது இடம் கிடைக்கும். அப்படி கிடைக்கலனா எங்கேயாவது கோயில் குளத்துல போய் தங்கிக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்ல. பிங்கோ மாமா தான் இருக்காரு. ஆமா, பிங்கோ மாமா வீட்டுக்கு போறோம். வா பேப்ஸ், பிங்கோ மாமா வீட்டுக்கு போலாம். இவளுக்கு புரியாம இருக்கலாம், நீ புத்திசாலி தானே, அவளுக்கு எடுத்து சொல்லி புரியவை புரியவை. இது பாரு பேப்ஸ், என்ன சத்தியமா சொல்றேன், நீ எதுவும் பேசாத. நீ ரொம்பவே பொறுமையா இருந்துட்ட, இதுக்கப்புறம் நான் சொல்றதா நீ கேட்கணும். இது ஏன் மேல சத்தியம்? நீ கிளம்பு. நீங்க சொல்லுங்க, உங்க பேச்ச கேப்பா சொல்லுங்களே. மருமக உங்க பேச்ச கேப்பா, அவளை போக வேண்டாம்னு சொல்லுங்க. அவளை எப்படி நான் தடுக்க முடியும் சொல்லு? உன் பையன் அவளை அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி வச்சிருக்கா. நீ போயிட்டு வாமா, உன் பொண்ணு சொல்றதுதான் சரி. உன்னோட சுய மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க இருந்து போறதாமா நல்லது. நான் உன்னை தடுத்தாலும் நீங்க இருக்க கூடாது.
For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.